ரிலீஸ் ஆகி முதல் நாளே 126 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குன்னு ஏஜிஸ் நிறுவனம் ஒபிஷியலா ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரிப்போர்ட் பார்த்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் கேள்வியும் இருக்கு. அதுல முதல் சந்தேகம் என்னன்னா, பத்தாம் படம் ஷாருக் கானோட படம், மாசிவான ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய படம் 8000 பிளஸ் ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனா அந்த படமே 126 கோடி ரூபாய் முதல் நாள் வசூல் பண்ணல. ஷாருக் கானுடைய படம் அவ்வளவு ஆடியன்ஸ் இருக்கிற அவருடைய படமே 126 கோடி ரூபாய் வசூல் பண்ணல. விஜய்க்கே நார்த் சைட்லாம் பெருசா ஆடியன்ஸே கிடையாது, அவருடைய படம் எப்படி 126 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கும்? ஃபேக்கான ரிப்போர்ட் காட்டுறீங்களா? யார் காதுல பூ சுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் விமர்சனம் முன்வைக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ப்ளூ சட்டை மாறன், என்னடா மனுஷன் வாய மூடிட்டு இருக்காருன்னு நினைச்சிருப்போம், ஆனா வழக்கம் போல அவனை தூக்கிட்டு வந்துட்டாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 126 கோடி வந்துட்டு ஃபேக் ரிப்போர்ட் தான், இதே மாதிரி தான் ஜெயிலர் படத்துக்கும் வந்துட்டு காட்டினாங்க, அதுவுமே ஃபேக் ரிப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. வழக்கம் போல கலாய்ச்சி விட்டுருக்காரு. ஸோ இதுல எது உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு சில மீடியால வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் கோட் வந்து லியோ உண்மைத்தன்மையை கண்டறியறதுக்கு ஏதாவது போட்டாதான் நமக்கு தெரியும்.